தமிழகத்தில் மின்சார விபத்துகளில் 3 நாட்களில் 4 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் அது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து சுதீஷும் அதேபோன்று சேலத்திலிருந்தும் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக நாம் கேட்கலாம். சுதீஷ், கோவையில் பூங்கால் நடந்த அந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? மற்ற பூங்கால்லாம் ஆய்வு நடத்தினாங்களா? அங்கு கள நிலவரம் என்ன? விக்னேஷ், அதாவது இப்போ கோவையை பொறுத்தவரைக்கும் கோடை மழை ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிட்டு இருக்கு. வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக இடி மின்னல், காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பூங்காக்களுடைய பராமரிப்பு என்பதே இதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பூங்காக்களில் வந்து சிறுவர்கள் நாள்தோறும் விளையாடக்கூடிய சூழ்நிலையில் அங்கே மின்சார இணைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும் மின்விளக்கு வசதிக்காக. இந்நிலையில் மழைக்காலங்களில் அந்த மின்சாரம் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய ஒயர் கனெக்ஷன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பராமரிப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த நாம் தற்போது கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வீட்டு வசதிய வாரிய குடியிருப்பு அந்த பகுதியில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 2 சிறார்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் உயிரிழந்தார்கள். இது பரிதாபமாக அந்த குழந்தைகள் உயிரிழந்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் இதில் தொடர்புடைய பராமரிப்பு மேற்கொள்ளப்படாதவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நாம் தற்போது இந்த குடியிருப்பு வளாகத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது கூட உள்ளே இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய ஒருவர் நம்மிடம் வந்து நேரடியாக அவராகவே வந்து பேசிவிட்டு சென்றார். உள்ளே பூங்கா பராமரிப்பு என்பது செய்யப்படவில்லை, அதற்கு முக்கியமாக காரணம் உள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு நிர்வாகிகள் தான் காரணம், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்து சென்றார்கள். ஆனால் தற்போது அந்த பூங்காவை அமைத்த ஒப்பந்ததாரர்கள் முருகன் சீனிவாசன் மற்றும் எலக்ட்ரீஷியன் சிவா ஆகிய 3 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது அவர்களிடையே விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சிறுவர்களுடைய உடல் என்பது அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், இந்நிலையில்தான் அந்த குடியிருப்பு வாசி ஒருவர் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை இதில் அலட்சியம் காட்டக்கூடாது, குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு என்பது குடியிருப்பு அந்த நிர்வாகத்தினுடைய ஒரு அலட்சியமான போக்கு என்பது இதில் இருக்கிறது, அந்த நடவடிக்கை என்பது தற்போது இருக்க வேண்டும் என அவர் அந்த குடியிருப்பு வாசி ஒருவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். விக்னேஷ், சுதீஷ் நீங்க இணைப்பில இருங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த கடந்த 10 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சேலத்துல 2 சிறுவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதற்கு மின்சார வாரியத்தின் அலட்சியமே காரணம் அப்படின்னு அங்கு உள்ள குடிக்க பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இப்ப அதன் பிறகாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அங்கு என்ன நிலவரம்? இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 2 விபத்துகளில் ஒன்று வந்து கிட்ட 40 வயது ஆன தண்டபாணி அப்படிங்கிறவர், அது வந்து பெயர் பலகை மாற்றும் பொழுது, கடையோட பெயர் பலகை முதல் தளத்தில் நின்று மாற்றும் பொழுது ஏற்பட்ட விபத்து. இந்த விபத்திற்கு அவர்களுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லப்படுது. ஆனால் ஓமலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லப்பிள்ளை குட்டை அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கா, அப்படி 8 வயது சிறுவன் லிங்கேஸ்வரன் உயிரிழந்த சம்பவத்தில் வந்து இதற்கு யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிறதா இப்போ ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நம்ம இப்ப அந்த சம்பவ இடத்துல தான் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய இந்த பெட்டியில் வரக்கூடிய மின்சாரம் தாக்கிதான் இந்த பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலி நிலத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன், மழை நேரத்தில் சிறுவர்கள் விளையாடக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். அவ்வாறு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் எதேச்சையாக அந்த பந்து இங்கே வந்து விழுந்ததை அடுத்து அந்த பந்தை எடுக்க முற்படும் போதுதான் இந்த பெட்டியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடந்திருக்கு. இந்த பகுதி மக்கள் இன்னும் அந்த சோகத்திலிருந்து மீளல அப்படிங்கறதும் இந்த பகுதியில் இருக்க வந்து பார்த்தா தெரியுது. அது மட்டுமல்ல, இந்த இறப்பிற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அப்படின்னும் அந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி மக்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தாழ்வாக இருக்கக்கூடிய இந்த மின் பெட்டியை அகற்றுவதற்காக நேற்று நடவடிக்கை எடுக்க வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை அகற்ற விடல. காரணம், இந்த உயிரிழப்புக்கு நீதி கிடைக்காம இதை அகற்ற விடமாட்டோம், இது ஒன்றுதான் இந்த பகுதியில்
இருக்கிற ஒரு சாட்சியா இருக்கு அப்படிங்கறத முன் வச்சுதான் பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனாலும் கூட இதை வந்து புகைப்பட பதிவு செய்து கொண்டு இதை உடனடியாக மாற்ற வேணும் அப்படிங்கறத இப்போதைக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பல சிறுவர்கள் இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. இதே பகுதியில் ஒரு சிறுவன் உயிரிழந்த இடத்துல இன்னும் ஏராளமான சிறுவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. அவர்களுக்கும் கை கேட்டும் அளவிற்கு தான் இந்த பெட்டி இருக்கு அப்படிங்கறதுனால உடனடியா இதை அகற்றணும், இதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீதி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்து எந்தவித அசம்பாவிதமும் நடக்க கூடாது அப்படிங்கறத வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதும் ஒரு அவசியமா இருக்கு. மின் வாரியத்தை பொறுத்தவரைக்கும் இது தொடர்பாக கேட்டபொழுது, அதாவது மின்சார இணைப்பு கொடுப்பது அவர்களது பொறுப்பாக இருக்கிறது, அதன் பிறகாக இது போன்ற பெட்டிகள் அமைப்பது வந்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகத்தோட பொறுப்பு அப்படிங்கறதுனால இது குறித்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் மின்வாரியம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. விக்னேஷ், இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதற்கு வந்து மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க முன்வச்சிருக்காங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மோகன்ராஜ் மற்றும் சுதீஷ் இருவருக்கும்.